ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பில்லி ஸ்டான்லே இவங்க ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டர், இவங்க ஒரு ஸ்பீட் பவுலரும் கூட. இவங்க ஐபிஎல் மேட்ச்ல இதுக்கு முன்னாடி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காண்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷ ஐபிஎல் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது இவங்களை ஏலத்துல எடுத்திருக்காங்க. இந்த வருஷ ஐபிஎல் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில பில்லி ஸ்டான்லே சூப்பரா விளையாண்டுட்டு வராங்க, நிறைய விக்கெட்களையும் வீழ்த்துறாங்க. இந்த வருஷ ஐபிஎல் மேட்ச்ல 20வது லீக் போட்டியானது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பில்லி ஸ்டான்லேக்கு அவங்களோட வலது கையில இருக்க கடைசி விரல்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பில்லி ஸ்டான்லேக்கு தீவிர சிகிச்சையும் கொடுத்தாங்க. ஆனா மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எலும்பு முறிவு சரியாகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆகும், இதனால நீங்க போட்டியில கலந்துக்க வேணாம், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவர்கள் சொன்ன ஆலோசனைப்படி இனிமே வரக்கூடிய போட்டிகளில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில பில்லி ஸ்டான்லேக்கால விளையாட முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ஹைதராபாத் அணி வீரர்களுக்கும் ஹைதராபாத் அணியோட ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இது குறித்து ஹைதராபாத் அணி நிர்வாகமானது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்விட்டர்ல பில்லி ஸ்டான்லேக்கு சீக்கிரமாவே குணமடையணும் அப்படின்னு நாங்களாம் வேண்டிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.